எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான நாள், ஒரு ரைட் டே. எங்கன்னா சூரியநெல்லி அண்ட் அங்கே இருக்கிற ஒரு இதில் தான், கேம்ப் செட்டில் தான் நாங்கள் கேம்பிங் பண்ண போகிறோம் நைட்டு. ஸோ இப்போ வந்து மறையூர் வந்தாச்சு, எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இங்கே நிறுத்தியிருக்கோம். எல்லாம் இப்போ அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குது. வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஈவினிங் வந்து ஈவினிங் தான் செக் இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து போகிறக்கு அப்படி இப்படின்னு போகிறக்கு எப்படி ஒரு 3:00 ஆகிடும். ஸோ அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா வண்டியும் பக்காவாக வந்துட்டுருக்கு, பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ போகும்போது என்னெல்லாம் நடக்குது, அங்கே போய் என்னென்னலாம் பண்ண போகிறோம், டிஜே நைட்லாம் இருக்க போகுது. ஸோ வேற லெவல் ஃபன் பண்ண போகிறோம். நான் போயிட்டு காட்டுறேன். ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். கல்ஃப் ரெஸ்டாரண்ட் நல்லா இருந்துச்சு. என்ன சாப்பிட்டோன்னா பரோட்டாவும் எக்கரியும் சாப்பிட்டோம். ஓகே, கொடுத்த ப்ரைஸுக்கு ஓகே, 70 rupees ரெண்டும் சேர்த்து ஓகே தான். ஸோ கிளம்பியாச்சு. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மூணார்லேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இங்கேருந்து மூணார் போகிறக்கு எப்படியும் இன்னும் ஒரு 1 hour ஆகிடும். ஏன்னா ரைடர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அப்படியே பொறுமையாக போகிறோம். போயிட்டு நான் காட்டுறேன். ரோடு வேற லெவலில் இருக்கு. நம்ம மறையூர் வந்துட்டு மறையூர் வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். ஸோ நம்ம லெஃப்ட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டுருக்கோம். மூணார் போகிற வழி இதுதான், சரிங்களா? ஆக்சுவல் ரூட் இதுதான். ஸோ ரோடு சூப்பராக இருக்குது. பசங்கள்லாம் வேற லெவலில் என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். நல்லாயிருக்கு. ரொம்ப ஸ்லிப்பரியாக இல்லை ரோடு, புது ரோடு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக கார்னர் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நைஸ். ஸோ இப்போ தான் லைட்டாக அப்படியே டீ எஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைடு ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே ஒரு வியூ நல்லாயிருக்கு. ஆனால் என்ன, கிளைமேட் தான் இன்னும் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. நாங்கள் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் மூணாருக்கு இங்கேருந்து இன்னும் ஒரு 30 kilometers இருக்குது. பட் இன்னும் மூணார் போகணும். பட் இருந்தாலும் ஹில் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஆனால் அந்த ஹில் ஸ்டேஷன் வந்த மாதிரியே ஃபீல் இல்லை. ஏன்னா சம்மர், இந்த சம்மர்னால எங்களுக்கு பெருசாக எந்த ஃபீலும் தெரில. பார்ப்போம். பச்சைக்கிளி ரைடு அதாவது பச்சைக்கிளி. பச்சைக்கிளி ரைடு ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்ல. ஸோ எங்கே போயிட்டேன், சம்மரு, சம்மர்னால கருமோ இது கிளைமேட்டே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு மாதிரி சன்னியாகவே போயிட்டுருக்கு. இன்னும் பார்ப்போம் மேலே போயிட்டு எப்படிலாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. நைட்டு வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. வா, வேற லெவல் வியூ, வேற லெவல் வியூ. போ மேன், நான் ஃபஸ்ட் டைம் மூணார் வரேன். ஸோ நல்லாயிருக்கு பார்க்கறக்கு. அப்படியே எங்கள் அழகாக நிறுத்தி ஜூஸ் குடிச்சதான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தோம், அதனால் முடியாது. பார்ப்போம் வேற எங்காச்சும் போயிட்டு இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்குதான்னு. ஆனால் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணியே ஆகணும். இந்த ரூட் ட்ரை பண்ணியே ஆகணும். வேறு லெவல் பைசா வசூல் இதுக்கெல்லாம். ஸ்பெண்ட் பண்ண காசுக்கு வர்த்து. வாவ் மேன், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் ஊட்டி வால்பாறை கொடைக்கனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ரைட் சைடு வந்து இந்த டீ தோட்டம், இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே டீ தோட்டம் தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த பக்கம் ரைட் சைடு டீ தோட்டம் இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து சரியான வியூ பாயிண்ட்டு, வேற லெவல் வியூ பாயிண்ட்டு. நல்லாயிருக்கு. எனக்கு ரோட்டு மேலே கண்டு போக மாட்டேங்குது. அப்படியே வியூக்கு தான் கண்டு போகுது. பட் இருந்தாலும் அப்படியே பார்த்து போயிட்டு தான் இருக்கேன். பத்திரமா, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும் தெரில, அங்கே மலையிலிருந்துலாம் தண்ணி வந்துட்டுருக்கு. லைட்டாக அப்படியே வலிஞ்சு வந்துட்டுருக்கு. நல்லாயிருக்கு பார்க்க. இதில் ஒஸ்ட்டு ஹில் ஸ்டேஷனில் ஒரு ஒஸ்ட் என்னென்னா, இதில் பஸ்ஸு பின்னாடி போகிறது தான். அங்கே இருக்கிற பசங்களாம் டாட்டா கட்டுறாங்க.
பச்சைக்கிளி பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காப்புல. அல்டிமேட் வியூ, அல்டிமேட் வியூ. இதெல்லாம் நைஸ். அந்த பஸ் இது முன்னாடி போயிடும். அருமையா இருக்கு. எனக்கு கோபுரம் ஆஃப் பண்ணவே தோண மாட்டேங்குது, ஏன்னா டக்கு டக்குன்னு ஒரு வியூ பாயிண்ட் வருது காட்டணும் அப்படின்ட்டு இருக்கு. கோபுரம் நான் என்னோட கோபுரம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி இருக்கு பிளேஸ் எல்லாம். ஐயோ, அந்த மர அந்த பூவோட பேரிடுமோ ஒரு எனக்கு மறந்துருச்சு. நல்லா இருக்கு. ஒரு கிரீனியா இருக்கிறதுல ரெண்டே ரெண்டு மரம் மட்டும் அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. இந்த பக்கம் அப்படியே வெளிச்சமா இருக்கு, இங்க அப்படியே இருட்டா இருக்கு. சொல்ல வார்த்தையே இல்லை, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். பிரேக் எடுத்துட்டு இப்போ மறுபடியும் கிளம்ப போகிறோம். இங்கிருந்து பார்க்க வேறு லெவலாக இருக்குது. ஆப்போசிட்டில் ஃபாகு. ஸோ அப்படியே பொறுமையாக அப்படியே கிளம்புறோம் எல்லோரும். ஃபாகை பார்த்தோன்னா டெம்ட் ஆகுது. ஓகே, மேலே எப்படி இருக்க போகுதுன்னு. மேலே வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ சன்னியாகவும் இருக்குது, லைட்டாக சில்லுன்னு இருக்குது. ஸோ அங்கே மேலே ஃபாகெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மேலே போய் பார்ப்போம். சரியான கிளைமேட் சேஞ்சு, டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்க அப்படியே சன்னியா இருந்துச்சு, இங்க அப்படியே ஃபுல்லா ஃபாக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போனோம்னா லிட்டரலா நம்ம அப்படியே கிளவுட்ஸ் குள்ள போற மாதிரி இருக்கும். பாப்போம் மேல போகும்போது இருக்கா கிளவுட்ஸ், அதுக்குள்ள ஓடிடுதான்னு பாப்போம். நல்லா இருக்கு, ஆனா சில்லுன்னு இருக்கு. பாவம், நல்லா இருக்கே. இங்க கொஞ்ச நேரம் நின்று பிரேக் எடுத்து இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கணும். போக மொட்டை வெட்ட வெயில உட்காந்துட்டு நின்று இருந்தோம். மிஸ் பண்ணிட்டோமே. ஸோ ஃபைனலி டெஸ்டினேஷன் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன, லைட்டாக ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எல்லாம் வெயிட் பண்ணிட்ருக்கோம், இப்படி போகிறதா இல்லை இப்படி போகிறதா அப்படின்னு. ஸோ அதுதான் கேட்க போயிருக்காரு கிரினா, கேட்டில் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். ஃபைனலி கரெக்டான ரூட்டுக்கு வந்தாச்சு. அந்த ரூட்டில் போகும்போதே ஆஃப் ரோடாக தான் இருக்கும்னு சொன்ன மாதிரியே கரெக்டாக ஆஃப் ரோடு தான். ரோடு ரொம்ப கேவலமாக இருக்குது. பாட்டோல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. பாட்டோல்ஸ் எல்லாம் இல்லை, ரோடே ஃபுல்லாக கேவலமாக இருக்குது. பாட்டோல்ஸ் எங்கே ரோட்டில், ரோடே இல்லை. சரியான ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. ஓகே, நீ போய் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுவோம், பார்ப்போம் ஆகிறமா இல்லையானே. ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு டைம் நாங்கள் ரூட்டு மாறிட்டோம், தெரியல. கூகுள் மாதாஜி நம்மளை கவுத்துருச்சு. ஸோ அப்படி இப்படின்னு கேட்டு இப்போ போயிட்டுருக்கோம், பார்ப்போம் ரீச் ஆகிறோமா இல்லையா. அப்பா, இது சரியான வியூ. இங்கிருந்து வேற லெவலில் இருக்கு, வேற லெவல். வாவ், அங்கெல்லாம் க்ளவுட்ஸ் வேற லெவலில் இருக்கு.
ஆமாடா, வியூ பத்தி அதை விட சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே ரைட்ல திரும்பணும்னா வேற லெவல் வியூ. சீரியஸ்லி, மூணார் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி பிளேசஸ் நிறைய இல்லை, ஆனால் இந்த மாதிரி வியூ பாயிண்ட் நிறைய இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வியூ தான் இருக்கு இங்கே மூணாரில், சூப்பராக இருக்கு. கீழே ஒரு லேக் இருக்கு, இப்பதான் பாக்குறேன். நாங்கள் தங்க போகிற ப்ராப்பர்ட்டிக்கு வந்தாச்சு. கிளைமேட் மேலே வந்த உடனே இப்படி டக்குன்னு அப்படியே மோடம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு, கற்கள் போட்டுச்சு. ஸோ மழை வர சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, வந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம். ஸோ இதுதான் நாங்கள் இருக்க போகிற இன்றைக்கி நைட்டு, நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறோம். அப்படியே ஒவ்வொருத்தர இறங்கிட்டு இருக்காங்க. வாவ், எஸ்டேட்டுக்குள்ளே, டீ எஸ்டேட்டுக்குள்ளேன்னு நினைக்கிறேன். எஸ், எஸ்டேட்டுக்குள்ளே தான் டென்ட்டிகள் இங்கேயே வச்சுருக்காங்களா? ஆ, புழுதி கிளப்பி விட்டு போயிட்டுருக்காரு இவன். ஐயோ, ஓ, வேறு லெவலில் இருக்கு லொக்கேஷனு. வாவ்ரா, ஸோ இது டென்ட்டு, அப்படியே இந்த வியூ. ஓ, nice.